வெல்கம் டு ரியாஸ் டியூஷன். ஹாய் கிட்ஸ், நான் உங்கள் ரியா மிஸ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். நம்ம இன்றைக்கி மேக்ஸ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். நம்ம மேக்ஸ் சப்ஜெக்டில் பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா மல்டிப்ளிகேஷன், அதாவது பெருக்கல். ஸோ கான்செப்ட் உள்ள போக முன்னாடி, வாட் இஸ் மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ மல்டிப்ளிகேஷன் இஸ் வென் யூ டேக் ஒன் நம்பர் அண்ட் ஆட் இட் டுகெதர் அ நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதாவது ஒரு நம்பரை நமக்கு எத்தனை முறை வேணுமோ அத்தனை முறை ஆட் பண்ணிக்கிறோம், கூட்டிக்கிறோம், சரிங்களா? கூட்டி நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, மல்டிப்ளிகேஷனோட ஆன்சர்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 5 × 4 நம்ம என்ன பண்ணுறோம், 5 + 5 + 5 + 5. ஸோ 4 × 5 கூட்டினா நமக்கு 20 கிடைக்குது, சரியா? ஸோ வி டுக் த நம்பர் 5 அண்ட் ஆடட் டுகெதர் 4 times. 5-ஐ 4 times ஆட் பண்ணிகிட்ருக்கோம். திஸ் இஸ் வை மல்டிப்ளிகேஷன் இஸ் சம்டைம்ஸ் கால் டைம்ஸ். அதாவது மல்டிப்ளிகேஷனுக்கு இன்னொரு பேர் என்னென்னா டைம்ஸ். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம எப்படி பண்ணலாம்னா, ஸோ 4 × 5, அதாவது 5 × 4 = 20 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஸோ 2128 நம்ம 2-digit நம்பர் 21 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 நம்ம பிளேஸ் வேல்யூவில் எழுதி வச்சுட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 வந்து 2128, ஏன்னா அதுதானே 1 பொசிஷனில் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 × 8 = நமக்கு என்னன்னு தெரியும், 8. ஸோ 1 பொசிஷனில் 8 போட்டோம். ஸோ 1 × 2, நெக்ஸ்ட் 2. ஸோ 10 பொசிஷனில் 2 போட்டோம். அடுத்து 1 × 1, ஸோ 100 பொசிஷனில் 1. அதுக்கப்புறம் 1 × 2, ஸோ 1000 பொசிஷனில் நமக்கு என்ன இருக்கும், 2 இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து முடிச்சிட்டோம். ஸோ 2128 நம்ம 1 மல்டிப்ளை பண்ணி நமக்கு கிடச்சிருக்குது 2128. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ஷியல் ப்ராடக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்னென்னா, இப்போ 1 digit உள்ள 1 வந்து நம்ம வந்து ஆன்சர் அது 1 இருந்துச்சு, ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ டென்ஸ் பார்ட்டில் நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 2 × 10 = 20, கரெக்டுங்களா? ஸோ 20 நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் மேலே உள்ள நம்பரால், அதுதான் செகண்ட் பார்ஷியல் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2128 × 20, ஏன்னா 20 நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 1 digit நம்ம மென்ஷன் பண்ணிட்டே வருவோம் இல்லையா, நமக்கு 1 digit எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. ஸோ நம்ம அந்த இடத்துல 0 போடுறோம். ஸோ இப்போ 2 × 8, 2 × 8 = 16. ஸோ 6 போடுறோம், 1 left, அதை ரிமைண்டராக நம்ம வச்சுக்கிறோம். அடுத்தது 2 × 2 = 4, நம்மளுக்கு ரிமைண்டர் 1 இருக்கு இல்லையா? ஸோ 4 + 1 நமக்கு 5 கிடைக்குது. ஸோ 5 நம்ம நெக்ஸ்ட் பொசிஷனில் போடுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 100 பொசிஷனில் 1 2 = 2, ஸோ நம்ம 2 போடுறோம். அதுக்கடுத்து 1000 பொசிஷனில் 2 இருக்குது நமக்கு, 2 × 2 = 4, ஸோ நம்ம 4 வந்து 10000 பொசிஷனில் போடுறோம். இப்போ நம்ம செகண்ட் பார்ஷியல் ப்ராடக்ட் முடிச்சிட்டோம். அதாவது 2128 20 மல்டிப்ளை பண்ணி நமக்கு 42,560 கிடச்சிருக்கு. இதுதான் நம்ம செகண்ட் பார்ஷியல் ப்ராடக்ட். இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு கிடச்ச ரெண்டு பார்ட்டையும் வந்து பார்ஷியல் ப்ராடக்ட்டையும் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு கிடச்ச தேர்டு ஸ்டெப், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ஷியல் ப்ராடக்டில் என்ன இருக்குது, 2128, செகண்ட் பார்ஷியல் ப்ராடக்டில் 42,560 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் ப்ராடக்ட். ஸோ 44,688. ஸோ நமக்கு 2128 21 நமக்கு மல்டிப்ளை பண்ணதில் கிடைச்ச ப்ராடக்ட் 44,688. ஓகே கிட்ஸ், இப்போ உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.